நமஸ்காரம் 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 நேர்களே. இப்ப ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார்கள், சார் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன், என்னைக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னையில இருந்து கோர்ட்டு கேஸ் வழக்கு வந்து என்ன பெரிய சிக்கல் பண்ணிட்டு இருக்கு, கல்யாணம் பண்றதே ரொம்ப லேட்டா பண்ண, 35க்கு மேலதான் கல்யாணம் பண்ணேன், ஆனா என்னன்னு கேட்டேன்னா திடீர்னு வந்து இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இருந்தாலும் என்னன்னு கோர்ட்டு வழக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கிறார்கள். எந்தெந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கண்டிப்பாக கோர்ட்டு வழக்குகள் ஏற்படுகிறது? இந்த தோஸ் ஆர் பார்ன் ஆன் நம்பர் 1 காம்பினேஷன், 5 காம்பினேஷன், 6 காம்பினேஷன், இந்த 1 எண்ணில் பிறந்தவங்க, 5 எண்ணில் பிறந்தவங்க, 6 எண்ணில் பிறந்தவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கோர்ட்டு வழக்குகள் அதிகபட்சம் வராது. 1, 5, 6 பிறந்தவங்களுக்கு வரவே வராது. அல்லது லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, லக்னத்தில் புதன் இருந்தாலும் சரி, அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துல சுக்கரம் இருந்தாலும் சரி, இவர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா திருமணத்திற்கு பிறகு கோர்ட்டு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. எவர் ஒருவர் வந்து என்னன்னு கேட்டா 2 எண்ணில் பிறந்திருக்கிறாரோ, அல்லது 4 எண்ணில் பிறந்திருக்கிறாரோ, 7 எண்ணில் பிறந்திருக்கிறாரோ, 8 எண்ணில் பிறந்திருக்கிறார்களோ, இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு என்னது கோர்ட்டு வழக்குகள், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையே அது வரும், ஐயோ ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாரு, ஐயோ மனைவி திட்டுட்டா, ஐயோ மனைவி வந்து விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா, ஐயோ இப்படி போயிட்டா அப்படி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 எண்ணில் பிறந்தவர்கள், 4 எண்ணில் பிறந்தவர்கள், 7 எண்ணில் பிறந்தவர்கள், 8 எண்ணில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கோர்ட்டு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த எண் 3 எண்ணில் பிறந்தவர்களுக்கும் 9 எண்ணில் பிறந்தவர்களுக்கும் தோஸ் ஆர் பார்ன் நம்பர் 3 காம்பினேஷன், அதுக்கப்புறம் 9 காம்பினேஷன், இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கோர்ட்டு வழக்குகள் வராது. சரி இப்படி வந்துருச்சு சார், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டால், இவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று கண்டிப்பாக ராஜ தர்பாரில் இருக்கக்கூடிய, ராஜ தர்பாரில் இருக்கக்கூடிய தனி சன்னதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யப்பட வேண்டும். அந்த முருகனுக்கு மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் நெய்தீபம் போடப்பட வேண்டும். அல்லது சார் ரொம்ப ப்ராப்ளம் இல்ல, ப்ராப்ளம் இருக்கு சார், இந்த மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எனக்கு கல்யாணமும் லேட் ஆயிருச்சு, கோர்ட்டு வழக்கம் வந்துருச்சு, அந்த பொண்ணை பார்த்து இந்த மாதிரி சிக்கல் ஆயிருச்சு அப்படின்னா 1000 திரி போட்டு